guys, good morning. பனிமூட்டத்தூலிங் செம கூலிங்காக இருக்குது. எப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கா, ஃப்ரிட்ஜில் போய் கையை வச்சா எப்படி கூலிங், அப்படியே கையை வரைச்சி போகுமா, அவ்வளோ அளவுக்கு கூலிங்காக இருக்குது. காலையில் வெள்ளன்னா எழுந்திரிச்சு இப்படி இயற்கை ரசிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இது எல்லாருக்குமே கொடுத்து வைக்காதுங்க, சில பேர் புண்ணியம் செஞ்சுருக்குன்னு, அந்த இதில் நானும் ஒருத்தையும் புண்ணியம் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாட்டி எனக்கு இந்த கொடுப்பனைன்னு ஒன்று இருந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸை போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துல ரூமை பிடிச்சி சுற்றி பார்த்தீங்கன்னா, சுற்றி பார்க்கல எல்லா இடமும் பச்சை பசைன்னு, அந்த சன்லைட் நம்ம மூஞ்சியில் படையில அவ்வளோ எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். மக்களே, இந்த பிளேஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களே. சுற்றி மலை, அந்த மலையை சுற்றி ஃபுல்லாக பனிமூட்டம், அந்த சின்ன சின்ன சிட்டுக்குருவிகளோட சவுண்டு, அந்த சூரிய ஒளி வந்து நம்ம மேலே பட்டும் படாமல் போகிறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ஊட்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டு தயவு செஞ்சு ஒரு 1 வீக் இல்லை ஒரு 2 வீக் ஆச்சு ஸ்டே பண்ணிட்டு போங்க. அப்போதான் நிறையா இடத்த சுற்றி பார்க்க முடியும். காய்ஸ், எங்கே போயிட்டுருக்கோம்னு யோசிக்கிறீங்களா? ரொம்பலாம் யோசிக்கும், நாங்கள் டேரெக்டாக ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். என் வாழ்க்கையிலே இவ்வளோ கூலிங்கான பிளேஸில் வந்து நான் ஸ்டே பண்ணதே இல்லை. இதே எனக்கு ஃபஸ்ட் டைம். அப்படியே அந்த தண்ணியெல்லாம் லைட்டை தொட்டாலே குடுன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ கூலிங்கு. சரி, ஒரு டீயை போட்டு ஒரு வாக்கிங்கை போட்டோம்னா நல்லாயிருக்கும், அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு அங்கேருந்து கிளம்பலாம் முடிவு பண்ணியாச்சு. காய்ஸ், டீ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட பெட்டராக இருந்துச்சு டீ. ஏன்னா இங்கே உள்ள தேயிலை யூஸ் பண்ணி போகிறனாட்டி அந்த மில்க்கும் டீயும் செம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. தேயிலை எஸ்டேட்டு வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் பச்சை பசைன்னே இருக்கும். டோட்டலாக எங்கேயும் சுற்றி பார்த்தாலும் சுற்றி அந்த தேயிலை விளையிற இடமாதிரியே இருக்குது. சரி, ஸ்டார்டிங் இந்த இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து இது போட்டு வளர வச்சு தண்ணி பாய்ச்சது போல் அந்த உரம் நம்ம ஊரில் விவசாயத்துக்கு கொண்டு வந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி பண்ணுவாங்க போல். செம கூலிங்காக இருக்குது, நல்ல வெயில் அடிக்குது, சன்லைட் நல்லா அடித்தோன்னா இன்னமும் நல்லா கூலிங்காக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பார்த்து ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஊட்டி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் சுற்றி பண்ணுவோம், மறக்காம என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒரு டைம் ஆச்சு நம்ம கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லாக அந்த தேயில தோட்டமாக தாங்க இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பச்சைன்னே இருக்குது. சுற்றி எல்லா சைடும் வீடு இருக்குதுனாட்டி பக்காவாக இருக்குது. இதுவும் கெஸ்ட் ஹவுஸ் இருக்காங்க, இந்த ஆப்போசிட்ல தான் கெஸ்ட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். 1000 ரூபீஸ் அமௌண்ட் கட்டினாங்க, நல்லாயிருக்கு, ரூமும் பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். என்ன பிரேண்ண பாது இல்லாமல் அப்புறம் எங்கிட்டு போகிறது? பாது இல்லைங்க, நாங்கள் பாதில் நாங்கள் சுற்றியும் போகணும் போல, என்னன்னு தெரில, பார்ப்போம். நல்லா இருக்குது வியூ பாயிண்ட்லாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு வர்றது, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அனுபவம், நிறையா ஃபன்னு என்ஜாய்மெண்ட்டு, ஜாலி நிறையாவது நினைச்சு வச்சு பார்த்து சேஃபாக போகணும். என்ன செடியாக இருக்கணும் வரையில் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே வந்துருந்தேன் காய்ஸ். ஒருவேளை பூண்டு செடியாக இருக்குமா இல்லை வேறு செடியாக இருக்குமா யோசிச்சுக்கிட்டே வந்திருந்தேன். அப்போ தான் சரி, ஒருவேளை அங்கே வேலை பார்க்குற அக்காட்டே கேட்டுருவோம் இது என்ன செடின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி இது எப்போ கேரட் செடி? அக்கா கேரட்டு செடியா? அக்கா நான் பார்த்ததுலக்கா ஒரு வாட்டை எடுத்துக்காட்டுங்கக்கா அப்படின்னு. தம்பி இன்னும் விளையிலப்பா, இது விளைஞ்சிருந்தே நாங்கள் எடுப்போம் அப்படின்னாங்க. சரிக்கா அப்படின்னு. இங்கே கேரட் செடி மட்டும் இல்லை காய்ஸ், முட்டைக்கோசு எல்லாமே, கத்திரிக்காய், காய்கறி, வெங்காயம், ஏ டு இஜட் இங்கே ஊட்டியில் விளையுது காய்ஸ். எல்லாமே இயற்கைக்கு பஞ்சில்லாத ஃபுட்டு ஃபுல்லாக இங்கே இருக்குது. அந்த வழியே மறந்துட்டோம் காய்ஸ், எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. சுற்றி அடைச்சி வச்சுருக்காங்க, ஏன்னா அந்த தேயிலாம் விளையிறதா தேய், அதில் யாரும் முயற்சிடக்கூடாது. எருமா எருமா மாடு குரங்கு இந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, சுற்றி அடைச்சி வச்சுருக்காங்க. இல்லாட்டி நம்ம எப்படி போகிறதுன்னு தெரில. இப்படி நம்ம எப்பயும் தண்ணியிலையும் போகணும் போல், வந்த ரூட்டை மறந்துட்டோம் காய்ஸ். ஏறி குச்சி போயிடலாமான்னு ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டோம் காய்ஸ். இந்த தெரியுது ஹவுஸ் இதுக்கு பின்னாடி ஆப்போசிட்ல தான் நம்ம ரூம் இருக்கோம், அங்கேயும் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கெல்லாம் ஒவ்வொரு வீடும் டிஃப்ரெண்ட் மாடலில் கட்டியிருக்காங்க. ஏன்னா செங்குத்தாகவும், ஏன்னா இது மலை பிரதேசம்ல,
செங்குத்தாகவும் முக்கோணமாகவும் சதுரமும் ஒவ்வொரு அவங்களுக்கு தேவையான விருப்பத்தில் கட்டியிருக்காங்க. பார்க்க செமையாக இருந்துச்சு, ஒவ்வொரு வீடும் தரமாக இருந்துச்சு. மக்களே ஃபைனலாக நம்ம ரூமை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ரூமுக்கு போகிற வழியே இந்த ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படி லெஃப்ட் கட் பண்ணோம்னா அங்கே கொஞ்சம் கிலோ போனோம்னா நம்ம ரூம் வந்துடும். இதைத்தே ரொம்ப நேரமாக தேடிக்கிருந்தோம், நல்ல வேலை ஒரு வேலை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய் காய்ஸ். நம்ம ஃபைனலாக ரூம் வந்து கட் பண்ணி முடியாச்சு.